ஜானவேங்கடநாதாரியகவிதாக்கிவிசேதரீ வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சுதாசரீ. வந்து இந்த அதிகரணத்துல மூணு ஸ்லோகங்கள் பார்த்தோம். அதுல ரெண்டாவது ஸ்லோகத்துல இந்த மாதிரி கல்யாண குணங்கள், எல்லா வித்தியங்களும் கல்யாண குணங்கள் இருக்கு. அதுல சாந்தோக்கியோபனிடத்தில் படிக்கப்பட்ட தகர வித்யை, அதுக்கப்புறம் பிரகதாரண்ய உபநிடத்தில் படிக்கப்பட்ட தகர வித்யை, தைத்திரிய உபநிடத்தில் படிக்கப்பட்ட தகர வித்யை, இவைகளில் கல்யாண குண வேறுபாடு இருக்கு. குணங்கள் வேறுபட்டு இருக்கிறதுனால இது ஒரே வித்தியா ஆக மாட்டாது. ஏன்னாக்கா அதில் எட்டு குணங்கள் அபகத பாப்பாதிகள், இன்னொரு இடத்துல சர்வசியோகி சர்வசானகா சர்வசியாதிபதி சர்வவிதம் பிரசாஸ்தின் இருக்கு அந்த குணங்கள், இன்னொன்று தைத்திரிய மண்டலத்தில் குணங்களே கிடையாது, தஸ்மிங் எதாவது சதுபாதிக்கு இருக்கு, அதை எதை எடுத்துக்கிறதுனே தெரியாது. அதனால இப்படி வேதம் எல்லாம் இருக்கிறதுனால, இப்படி வேதம் எல்லாம் இருக்கிறதுனால வித்யாபேதம் தான் சொல்லணும்னு கேள்வி கேட்டு, அது தப்பு. வித்யாபேதம் சொல்லக்கூடாது. சத்துதங்கள் தத்துவம் அப்படின்னு ஒரு குணம், அந்த திருக்கல்யாண குணத்தினுடைய விளக்கம்தான் சர்வசிய வசி சர்வசிய ஈசானா சர்வசிய அதிபதி சர்வசிய சர்வமிதம் பிரசாஸ்தி. இவையெல்லாம் எம்பெருமானுடைய திருக்கு அந்த சத்துதங்கள் தத்துவம் இருக்கே அதனுடைய பிரகாரங்கள் விசேஷங்கள், அவருடைய விசேஷமான நிலைகள், அதுதான் சொல்றது. அதனால வேற வேற வித்தியன்றது கிடையாது அப்படிங்கிறத போன ஸ்லோகத்துல சுவாமி தாய்ச்சி முடிச்ச. இப்போ இந்த மூணாவது ஸ்லோகத்துல என்ன பண்ற அப்படின்னாக்கா, இது வந்து ஏற்கனவே முதல் ஸ்லோகம் சொல்ல தேவை ஒரு விஷயம் சொல்லிருக்கோம், வியோமாதீதவாதம்னு பண்றார். அத்வேதிகள் பண்றது அவர் ஒரு விதமாக பண்ணினான். அத்வேதிகள் பண்ணினது ஒன்னும் தகராகாசம் ஒன்று இருக்குது, அது இடம்தான், அதுக்குள்ள இருக்கிறது தான் பரமாத்மா, அந்த பரமாத்மா தான் ரெண்டு இடத்துலையும் சொல்லப்படுறான், அதனால அங்க குணம் எல்லாம் கிடையாது அப்படின்லாம் அவா சொல்லிட்டு போயிட்டார் அத்வேதிகள். அதுக்கு கண்டனம் பண்ணிருக்கோம், சூத்திரக்காரரும் கண்டனம் பண்ண போற. ஆனால் இந்த இது இருக்க பாருங்க, வியோமாதீதவாதின்னு ஒருத்தர் இருக்கான். வியோமாதீதவாதின்னு என்ன அர்த்தம் ஏற்கனவே சொல்லிருக்கோம், தகராகாசன் எம்பெருமான், தகராகாசனானவன் எம்பெருமான், அதை ஒத்துக்கிறோம். ஆனால் அவனை காட்டிலும் அந்த தகராகாசனத்துல உள்ள பிரச்சனை இருக்கிறவன் அவன் ஒருத்தர் இருக்கான். அது யாரு அப்படின்னா அவன் தான் பரமாத்மா, அதுதான் பரம்பிரம்மம். அதுக்கு குணமோ பிரவர்த்தியோகையோ எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அதனால அந்த வியோமாதீதவாதி சொல்ற பிரகாரம் பார்த்தோம்னாக்கா எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லாம நிர்விசேஷமாக தாராகாசத்தினுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வெட்டி, அந்த வெட்டி தான் பரமாத்மான்னு சொல்லணும். அந்த பரமாத்மா நாங்க சொல்றோம், அதனால யோகமா அத்தீதம், தகராகாசத்தை காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடியவன் அதுதான் பரதேவதை. எம்பெருமானம் நம்ம சொல்றதே பிரமாள், அந்த பெருமாளானவன் ஒரு ஜீவ வர்க்கத்துல சேர்ந்தவன் தான், நம்மளக்காரில் ஒத்துந்தவனா இருக்கலாம், ஆனால் நாங்க சொல்ற பரதேவதை யோமாத்தீதன், யோமம் ஆகாசம், ஆகாசத்தில் நாம தகராகாசம் இருக்கு, அதை காட்டிலும் மேம்பட்டவன், அதுக்கு மேல இருக்கிறவன் அவன், அந்த யோமாத்தீதவன் இருக்கானே அவன் தான் பரபிரம்மன், அதுதான் பரதேவத்தை. அதனால அததான் இங்க பார்க்கணும் அப்படின்னுட்டு அவா சொல்ற அந்த வியோமாதீதவாதிகள். அந்த வியோமாதீதவாதிகள் சொல்லக்கூடிய பரதேவதா தத்துவத்தை கண்டனம் பண்ணணும். இப்ப இன்னும் இங்க என்ன கேக்குற சுவாமி,
இந்த தகராதிகரணம் வந்தது. முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல தகராதிகரணம் கொண்டுவிட்டோம். அந்த அதிகரணத்துல வரிசையா சொல்லி தகரம்னு ஒண்ணு இருக்கு, அது என்னன்னா சிறியதுன்னு அர்த்தம். அது வந்து ஹிருதய குகை. அந்த ஹிருதயத்துல தகராகாசன் ஒத்திருக்கான், எம்பெருமான் அதுல வீட்டில் இருக்கான். அதனால அந்த தகரன்றத சொல்லப்பட்ட ஹிருதய குகை வேற, தகராகாசன் சொல்லப்பட்ட பரமாத்மா வேற. அவனுக்குள்ள இருக்கிறது தஸ்மின் ததுபாசிதம், அவனுக்குள்ள இருக்கிறது என்னது, திருக்கல்யாண குணங்கள். அந்த திருக்கல்யாண குணங்கள் தான் உபாசிக்கப்பட வேண்டும். பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை எப்படி உபாசிக்கணும், அதை நம்ம சிந்தனை பண்ணணும். அனுசந்தான குணத்தை எப்படி, என்னுடைய உடம்பு முதல்வது, என் உடம்புல என்னுடைய ஹிருதயம், என்னுடைய ஹிருதயத்துல நான் இருக்கேன், அதுல எம்பெருமான் இருந்து இருக்கான். அந்த எம்பெருமான் கல்யாண குணங்களை உடையவன். அந்த திருக்கல்யாண குணங்கள் என்னுடைய பதவியான எம்பெருமான் தகராகாசன், அதுக்கப்புறம் என் உடம்பு, என் ஆத்மஸ்வரூபம் எல்லாத்தையும் நான் உபாசிக்கணும். இது நான் உபாசன முறை. ஏன்னா பெருமான் எங்க எழுந்து இருந்தோம்னு சொல்லணும், இல்லாத போனா அந்த இருப்பிடமே சொல்ல வேண்டாமே, இருப்பிடம் சொல்றதே. அதனால பெருமாள் தகராகாசன், அவன் இருக்கிறது என்ன, தகரம் எல்லாம் ஒரே அர்த்தம், சிறியதுன்னு அர்த்தம். அந்த சிறியதாக இருக்கக்கூடிய ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ள எம்பெருமான் எழுந்துட்டிருக்கான் அப்படின்னுட்டு இது அத்தனையும் உபாசிக்கணும், அனுசந்தானம் பண்ணணும். அப்படி சொன்னதுனாலே என்ன எடுத்தோ, எல்லா இடத்திலையும் நாம சொல்லக்கூடிய சிவன் நாராயணன் அவனே உபாசியன், வேற யாருமே இல்லை அப்படின்னு அந்த அதிகரணத்திலேயே முடிஞ்சுட்டேன். அந்த அதிகரணத்திலேயே அது முடிஞ்சுட்டோம்னாக்கா திருப்பி இந்த அதிகரணம் வர்த்தமா எதுக்கு பண்ணணும், வேற அதிகரணத்திலேயே சொல்லியாச்சு, அதனாலேயே தீர்ந்து போயிடுச்சு. ஏன்னா அங்க என்ன சொல்லிட்டோம், அங்க சூத்திரம் பாருங்கோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அனன்யாதாரனாக இருக்கான், அவனுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் அவன் ஆதாரமா இருக்கான். அப்படி எல்லாம் எல்லாம் சொல்லிட்டுமே, சேது அப்படின்னு இருக்கு, சேதுனாக்க அணை, எல்லாத்தையும் தரிக்கக்கூடியது இது, எல்லாத்தையும் தரிக்கக்கூடியது இது. அதனால இந்த மாதிரி கல்யாண குணங்கள் சுவாபாவிகமான அபகத மாத்திரத்வாதிகள், கர்ம விஷயத்துலாம் இல்லை அவனுக்கு, இந்த மாதிரிலாம் ஏற்கனவே சொல்லியாச்சு. அதே மாதிரி இன்னும் நாங்க பார்த்தோம் வந்து கிம் ததஸ்திர வித்தியதே அப்படின்னு அங்க என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுண்டு, தஸ்மின் காமா சமாஹிதாக, அவனிடத்திலேயே தஸ்மின் காமா சமாஹிதாக, அவனிடத்திலேயே கல்யாண குணங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கு. உபே தியாவா பிருத்திவி சமாஹிதே, சொர்க்கலோகம் பிருத்திவி எல்லாமே அவனிடத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு, அவனிடத்திலேயே பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்லாம் அங்க நிறைய சொல்லியிருக்கு. இதெல்லாம் வச்சுன்னு பார்த்து அந்த இடத்துல வியோமாத்தீத்தவாதமே வராது, அத்வைத சித்தாந்தமும் வராது. அதெல்லாம் ஏற்கனவே அங்க சொல்லிட்டோமே, ஏற்கனவே சொன்ன விஷயத்த திருப்பி சொல்றது வியர்த்தம் தானே. இந்த மாதிரி வியர்த்தமா இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி சூத்திரக்காரர் சாய்க்கிறார், அது மாதிரி சொல்லக்கூடாது இல்லையோ. ஒரு வாட்டி சொன்னதையே தெரிஞ்சிருக்குன்னாக்கா புனருத்தி தோஷம். நிறைய வாட்டி இந்த மாதிரி கேள்வி கேட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் சமாதானம் சாதிச்சிருக்கேன் ஜோசியன். அதனால இப்ப இத மாதிரி எப்படி சொன்ன
இந்த யோமாத்தீத வாதமே வேண்டாம், முன்னாடியே எல்லாம் அடிச்சாச்சு. அது மட்டும் இல்லை, 100 விஷயம் இருக்கு. நம்ம வந்து 2-3 அத்தியாயம் 2 பாகத்தில் 7 அதிகரணம் பராதிகரணம் அப்படின்னு அந்த பராதிகரணத்தில் என்ன சொல்லியாச்சு, எம்பெருமான காட்டிலும் மேம்பட்டவன் ஒருத்தனுக்கான் அப்படின்னு ஆட்சேபம் வந்தது. அவன் 4 சொன்னான், 6 சேது, 4 உபதேசம், சேது உபதேசம், உண்மான உபதேசம், சம்பந்த உபதேசம், வேத உபதேசம், 4 உபதேசங்கள் இருக்கு. எம்பெருமான காட்டிலும் வந்து விலட்சணமா இருக்கான் அவன். என் சேது ஒன்று அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், ஏற்கனவே அதெல்லாம் தெரிவிச்சுட்டோம். சேது ஒன்றுனாக்கா இந்த கரையிலேருந்து அந்த கரையில கொண்டு விடுறவன். அப்போ இவன் சித்தோபாயம், அவ்வளோதான், உபாயமாக இருக்கான். இவன் பிராபகன், பிராபியமோ நாங்கள் சொல்கிற ஒரு தேவத்தை, அந்த தேவத்தை ஒருத்தரனும் அதே இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லி அதெல்லாம் கண்டனம் பண்ணி பாரம்யம் ஏக சீமா, பாரம்யம் இருக்கே அதுக்கு ஏக சீமா, ஒரே எல்லை இவன் தான், எம்பெருமான் தான் பாரம்யத்துக்கு ஒரே எல்லை, இவனை காற்றிலும் வேற யாருமே கிடையாது, இவன் தான் எல்லாமே, எம்பெருமான தோற்று வேற யாரும் கிடையாது அப்படின்னு சாதிச்சிட்டோம். அதெல்லாம் சாதிச்சு பலமதோபத்தேன்னு சொல்லிட்டோம். சித்தோபாயம் அதே மாதிரி, பிராப்தியம் அவனே, பிராபகன் அவனே, அவனே எல்லாத்தையும் கொடுக்குறவன், நமக்கு எல்லாம் அவன் தான். சொப்ராப்தே சாதனஞ்ச சுயவிதிகி அப்படின்னுட்டு ஏற்கனவே எங்கெல்லாம் சொல்லிருக்க, 17 ஸ்லோகத்துல அதெல்லாம் சொல்லிருக்க. தன் அடையறதுக்கு தானே உபாயம், தன் அடையறதுக்கு தானே உபாயமா இருக்கான், அதனால தானே பிராப்தியம், தானே உபாயமா இருக்கான் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். இப்படிலாம் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுவே போருமே. அதனாலேயே வேற ஒரு தேவதை இல்லை, பரதேவதையே இல்லை. பரதேவதைன்னா பெருமாள் தான். பின்னாடி சொல்ல போற அந்த ஸ்ரீமந்திர திரைசாரத்தில் பரதேவதா பரமார்த்தியாதிகாரம் இருக்கு, அந்த அதிகாரத்தில் ஒரு ஸ்லோகம், ஆரம்ப ஸ்லோகம், ஆத்மைக்கும் தேவதைக்கும்லாம் வரப்போகுது. அங்கே வந்து பரதேவதா பரமார்த்தியாதிகாரம் ஸ்லோகம் சாத்திருக்கார். அதே ஸ்லோகம் இந்த அதிகரணம் சார் அவர்கள, இந்த அதிகரணம் காமாட்சி அதிகரணம், காமாட்சி அதிகரணம் முடிஞ்ச உடனே 100 அதிகரணம் வருது, தண்ணீர் தாமன ஆணையம் அதிகரணம், அதன் பிறகு பிரதான அதிகரணம், அதன் பிறகு லிங்கபுயஸ்வாதிகரணம். அந்த லிங்கபுயஸ்வாதிகரணத்துல சர்வ வித்யோபாசியன் யார் அப்படின்னு கேள்வி வரப்போகுது, அனைத்து வித்தியைகளுக்கும் உபாசியன் யார் அப்படின்னு கேட்டுண்டு நாராயணனே உபாசியன் அப்படின்னு சாதிக்க போறார். அனைத்து வித்தியைகளுக்கும் உபாசியனாக இருக்கக்கூடியவன் நாராயணனே. அதுல வந்து சுசீரன் தேவன் விஸ்வாட்சம் விஸ்வசம்பவங்கிறமே அந்த அணுவாக்கம், நாராயண அணுவாக்கம், அந்த அணுவாக்கத்தை முழுக்க சொல்லி அதுல ஸ்தாபிக்கப்படுபவன் சர்வ வித்யோபாசியன் யாருன்னாக்கா அங்க ஸ்லோகம் அனுப்புவது. இந்த ஆத்மைக்கும் தேவதைக்கும்னு ஸ்ரீமதேசத்திரசாரத்தில் பரதேவதா பரமாத்தியாதிகாரத்தில் அனுகிரகிக்கப்பட்ட ஸ்லோகம் வஸ்துதாக இங்கேதான் அதை முதல்ல சொல்லிவிட்டார். ஏன்னா அதிகம் சாராக முன்னாடி வந்துருச்சு. ஸ்ரீமதேசத்திரசாரம் இந்த சம்பிரதாய பிரசுத்தி விரோத பரிகாரம் அதுக்கு முன்னாடி வந்தது, அதனால் அது கடைசி கிரந்தங்களுக்கு முன்னாடி கிரந்தங்கள். இன்னும் சேஷாயுஷ்யபி சேஷிதம் பதிவியா தீக்ஷாம் உதீக்ஷாமகே அப்படின்னு தேசிகன் எதிர் எத்தனையும் பண்ணிட்டார். அங்கீகரித்த சுதாம் பசுத்தின் அததாம் கர்வோபி நிர்வாகித்தார். சாதுக்குழனுடைய பிரசாதம் அனுகிரகத்தை சிரசா வைத்தேன். அதே அசத்துக்கள் இருக்காளே இதர மதஸ்தார் அவளுடைய கர்வோபி நிர்வாகித்தார். கர்வங்கள் எல்லாத்தையும் அவளை காய்ச்சிருச்சுட்டேன். அப்புறம் என்ன பண்றேன், சேஷாயுஷ்யதி சேஷி தம்பதியா தீக்ஷாம், பெருமாள் என்ன எப்ப திருவள்ள கற்பிப்பான், சேடி தம்பதி அங்க கூட பாருங்கோ பெருமாள் சொல்லல, சேடி தம்பதினு சொல்லிட்டேன், சேடி தம்பதி பெருமாள் தாயார் ரெண்டு பேரும், அவன் ரெண்டு பேருமே திருவள்ளுவர் தீனமா,
பெருமாளோட பத்திக்கிறத தேசிய திருவிழா ஒப்பிடல, ஆனவன் சாதிப்பார். நிறைய வாட்டி சொல்றேன், திவ்ய தம்பதி, அதனால சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி அப்படின்னு. திவ்ய தம்பதி அப்படின்னாக்கா தத்துவம், அது மாதிரி சரண்ய தம்பதினாக்கா ஹிதம், சேஷி தம்பதினாக்கா உபேயம், புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம். அதனால தத்துவமா இருக்கிறது அவ ரெண்டு பேர் தான், அவ ரெண்டு பேர் தான். சோகம் சொல்லவே பசியந்தீடு சுருகு பரிதா சூரிய பந்தேன சார்த்தம் மத்தியகத்திய திரிகுண பழக்கம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணய நிசதா விபிரமத்யூத விரத்தவ் பிரம்மேசாத்தியா தௌதேவியோ அக்ஷதார பிரசாரம் அப்படின்னு பார்க்கிறார். அதுல பாருங்க, பிரம்மேசாத்தியா தௌதேவியோ, நீங்க ரெண்டு பேரும் விளையாடுறீங்க. தேவ தேவன் என்ன அர்த்தம், திவ கிரீடாயான் அர்த்தம், விளையாடுறார். அவன் தேவன் பரதேவத்தை, அவன் தான் பரதேவன், இவோ பரதேவத்தை, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பரதேவத்தைகள். அவன் ரெண்டு பேரும் விளையாடுறார். ஒரு பக்கம் ஸ்ருதிகள், ஸ்ருதிகள்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நித்திய ஸ்ருதிகள், சூரிய பிருந்தம், சூரிய பிருந்தேன் சார். மத்திய கிருத்திய திரிகுண பழக்கம், பிரகிருதி மண்டலம் தான் இங்க நடுவில் இருக்குது. அந்த பிரகிருதி மண்டலத்துல இந்த இவாளெல்லாம் இருக்கா, எல்லாரும் யாரு, அந்த காய் வைக்கணும்னு, அந்த காயெல்லாம் யாரு, பிரம்மேசாத்தியா சதுர்முக பிரம்மா, அந்த ஈசன் யார், ஈசன் ருத்ரன், இந்திரன், தேவதைகள், நாமெல்லாம் எல்லாரையும் சொல்றது. இப்படி பிரம்மேசாத்தியாக வாயெல்லாம் இருக்கா, இவா ரெண்டு பேரும் தான் திவ்யதம்பதி. தத்துவங்களை பார்த்து பார்த்து பண்றவா சிருஷ்டிக்கிறது எல்லாம் அவதான். அதே மாதிரி சரண்ய தம்பதி, நமக்கு ஹிதம், பெருமாள் இது பண்ற முடியும், அது ஹிதமானது, அதை கேட்டு வேற என்ன இதா இருக்கு. பொற்பாதபத்னே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி, அதா உன்னுடைய திருவடியில பாதபத்னே என்னுடைய நிஜபரம், என்னுடைய பரத்தெல்லாம் உன் திருவடியில நான் சமைச்சுட்டேன். பத்மே பரத நிஜபரம், அதனால என்ன எடுத்தோ, நிஜ பரத்தை சமர்ப்பிச்சுட்டேன், என்னுடைய பரத்தை, அதனால நிர்பர நிர்பயோஸ், எனக்கு பாரமும் இல்லை பயமும் இல்லை, எல்லாம் நீ தான், உங்ககிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சுட்டேன், எனக்கு அது போதும் அப்படின்னு. அதனால சரணாகி, அதுதான் ஹிதம் சரண்ய தம்பதி, கடைசியில சேடி தம்பதி. அதனால சேடி தம்பதி உனக்கு இதுதான் உபாதேயம், அதெல்லாம் சொல்ல போற பின்னாடி, இவா ரெண்டு பேரும் தான் இது பண்றான்ட்டு. அதனால அதிகாரம் சாராவது சுவைச்ச விஷயம் இது, ஆத்மஹிக்கம் தேவதைக்கம் திருதமுடிக்கலாம்னு சொல்லிட்டார். நீங்க போய் சுவாதிகளுக்கு வரப்போறது அத அப்படியே பரதேவதா பரமாத்தியாதிகாரத்துல இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார் சுவாமி. அதனால அப்படி எல்லாம் சாதிச்சுட்டு தெரிஞ்சோ, அதனால பாரம்பரியம் தெரிஞ்சு விட்டேன், இந்த அதிகாரம் எதுக்கு வரணும், அவரெல்லாம் கண்டனம் பண்றதே வேண்டாமே, இந்த அதிகாரத்தை நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா தேசிகன் அத்வைதத்தை கண்டனம் பண்றதோ, யாதவ பிரகாசத்தை கண்டனம் பண்றதோ, யோமாத்தீதவாதிகளை கண்டனம் பண்றதோ, பாஸ்கராவில் கண்டனம் பண்றதோ அவ்வளவு பிடிக்கும், படிக்கவும் தான் கண்டனம். அதனாலதான் நேற்றுலாம் ரெக்கார்ட் போயிடுச்சுன்னு, அதாவது இந்த பிரகாரம் பிரச்சனை ஆஸ்தான வித்வான்கள் நிறைய பேர், அவினவ ரங்கநாத சுவாமி இருந்த காலத்துல நிறைய சிஷ்யாள், நிறைய பேருக்கு அலட்சணம் சாச்சார். அத ஆத்மக்கூர் தீக்ஷாச்சாரிய சுவாமின்றவர் மகாஸ்தானத்துவானவர், அந்த இது இருந்தது மைசூர் சம்ஸ்தானம், அந்த சம்ஸ்தானத்துக்கே அவர் அத்தியட்சராக இருந்தார், நிச்ச பண்டிதர் அவர். அந்த மாதிரி கஸ்தூரிங்காச்சார சுவாமி, அவன முன்னாடி இருந்தவா, அவன மின்காலத்துக்கு முன்காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி, அரியன் சொல்றதெல்லாம் 50-60 வருஷம் முன்னாடி, 60 வருஷம் முன்னாடி இருந்த காலத்துல அவினவ ரங்கநாத சுவாமி நினைச்சாலே புண்ணியம், அப்படிப்பட்ட மகான். அந்த மகானுடைய திருவடி காலத்துல காலக்ஷேபம் பண்ணுவான் நிறைய பேர். அந்த ஆத்மக்கூர் சுவாமி, அவருக்கு தீக்ஷாச்சார சுவாமியும் கிடையாது, அவருக்கு
அவருடைய திருநாமம் திருவேங்கமுனியான திருநாமம், ஸ்ரீனிவாசன் திருவேங்கமுனியான திருநாமம், அந்த திருநாமம் தான் அவருக்கு. ஆனால் அவருக்கு பேர் என்ன பிரசித்தமாக தெரியுமோ, தீக்ஷாச்சாரியா பேரு, ஆத்மக்கூர் தீக்ஷாச்சார் அப்படின்னா அவருக்கு ஐய சாஸ்திரங்கள் வாசிச்சார் அப்படின்னா தெரியாது. வித்யாசம்ஸ்த வித்யாச்சி தேவதையான ஐக்கிரேவன் எழுந்தொழி அங்க நர்த்தனம் பண்ற ஐக்கிரேவன், அதனால அங்க இருந்த பண்டிதாலாம் அப்படிப்பட்ட பண்டிதாலாம் இருந்தார். அதுல பிற்காலத்தில் ஆத்மக்கூர் சுவாமிக்கு அப்புறம் எல்லாம் வந்தவா எல்லாம் அதுல நிறைய பேர், அதுல வரதத்தையும்னு சொல்லுவார், சரவூர் சுவாமி, கொத்திமங்கலம் சுவாமி, அண்ணாதர் சுவாமி. அண்ணாதர் சுவாமி தான் அடியான 250 ஸ்லோகத்தை பரிசோ பண்ண அரியணை தராவளி ரொம்ப பிரீத்தியா இருந்து அடியனிட்ட அவ்வளவு ஆசை, எல்லாருடையும் தான் ஆசை, அரியனுக்கு அப்படி தோணிச்சு. இது நேர்த்தானோ அந்த திருமாவளிலாம் சேவிச்சோம்னு திருமாவளி நம்ம சேவிப்போம், 100 பேர் 1000 பேர் சேவிக்கிறா, திருமாவளி நேரம் பார்த்து நடந்து விடுற. அப்போ அடையன் சேவிச்சேன்னா அடியனையும் கடைசிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க சேவிச்சா உங்களையே கடைசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சதுஷ்பாத் இருக்கு பாருங்க, பசு குணம் கட்டிடும், அவைகள்லாம் பார்த்தா அவைகளையே கடைசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பெருமாள் நேர கடைசிக்கிறதுனால அது மாதிரி அடியனுக்கு தோன்றது. ஆனா அது சோம அடியன் பரம பிரீதியோட இருந்த, ஐயாவா சோம அடியன் பரம பிரீதியோட இருந்த, எல்லார்ட்டையும் தான் பிரீதியோட இருந்தா, ஆனால் நமக்கு அப்படி தோன்றது. அந்த சுவாமி ஒண்ணாக்க பரிசு அடைய பரிசு கொடுத்து முழுக்க ஒப்பிச்சேன், வரத்தியா ஒவ்வொரு சோழம் சொல்லணும். அப்போ அத்வைத கண்டனம் வருது, அதை ஏதோ ஆலோசனையம் அப்படின்னு சொல்லிட்டு அடையணும். ஆனா அங்க ரெண்டு பாடம் இருக்கு, அங்க என்ன இருக்குன்னா ஏதோ உண்மம் தனியம்னு ஒரு பாடம் இருக்கு. உண்மம் தனியம், உண்மம் தனியம்னாக்க அடைய என்ன பண்ணிட்டேன்னாக்கா எனது ஆலோசனைன்ற பாடத்தை ஒப்பு பண்ணி வச்சிருந்தேன், அதை அடியே விஜயாபிச்சுட்டேன். அப்போ இந்த சுவாமி வந்து சாத்தியார், எதுக்கு அதை சொல்றேன், ஏதாவது ஆலோசனையும் சொல்லாத. ஆலோசனைக்கா நம்ம ஏதோ அது கௌரவிக்கிற மாதிரி ஆயிடும், கௌரவிக்கிற மாதிரி ஆயிடும், ஆலோசிக்கிறேன் கொஞ்சம் விவேகம் அப்படின்னு. அதெல்லாம் வேணவே வேணாம், நீ என்ன பண்ண தெரியுமோ தலைமையிலே போடணும் அப்படின்ற, தலைமையிலே போடணும், அவன் பட்சத்தை நம்ம ஒத்துக்கவே கூடாது, அவ பட்சம் நமக்கு ரொம்ப மோசமான பட்சம், அதனால தலைமையிலேயே போடணவால அப்படின்னு சாய்ப்பார் சுவாமி. சுவாமி அந்த மாதிரி சாய்ப்பார், அதனால ஏதாவது ஆலோசனையும் சொல்லக்கூடாது, உண்மம் தெரியும் அப்படின்னு சொல்லணும். காரணம் அந்த இத்தனை மதங்கள் ஏன் அப்படின்னாக்க பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்களை ஒத்துக்காம போயிட்டாலே அது ரொம்ப கஷ்டம் அவளுக்கு, நம்ம ஆச்சாரிய ஆளுங்கள்லாம் ரொம்ப கஷ்டம். ஏது உண்மந்த நீயம், ஏது உண்மத்த கீதம் அப்படின்லாம் பாடவேதவருக்கு, ஏன்னாக்கா அவ்வளவு இது அந்த கல்யாண குணங்கள்லாம் ஒத்துக்க வைப்பாருங்க, அவனுக்கு கல்யாண குணம் வந்தா தானே. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கோம் கல்யாணம், அந்த கப்யாசப்தம், கப்யாசப்தம் சொல்லிச்ச அதுவும் அவளுக்கு கோபம். சுவாமி வந்துட்டாருனாக்கா வந்து ஒரு கப்யாசம்னாக்க ஒரு குரங்க சொல்லி அதன் குரங்குடைய பின்பகுதி எப்படி சேஃபா இருக்கோ அத மாதிரி திருமாவளிய திருக்கங்கள் சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டார். நடாதூரம்மாள் தத்துவசாரத்துல சாதிச்ச கஷ்டி ஜல்பதி மர்க்கடஸ்த ஜெகனன் அப்படின்னு சொல்ற, கஷ்டி ஜல்பதி மொத்தம் வளரலாம் பேசலாம் அப்படின்னு. நடாதூரம்மாள் 6 ஸ்லோகம் சாதிச்சு 7வது ஸ்லோகத்துல முதல் 3 அர்த்தங்கள் சித்தாந்த அர்த்தங்கள், அடுத்த 3 பூர்வபக்ஷ அர்த்தங்கள், இந்த மாதிரி பெருமாளுடைய திருக்கங்களை ஹீனமாக ரொம்ப நீச்சமா நான் வந்து உபமானம் பண்ணிட்டாலே எவ்வளவு அசிங்கமா இருக்கு. அதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட்டு கட்டிருக்காவா. ஆனா எங்க வித்யாபுரத்துல ஒரு ப்ரொஃபசர் இருக்க, நிறைய சாகித்ய கிரந்தங்கள் வாசிச்சவர், அவ்வளவு கட்டிக்காரர், அவர்கிட்ட நான் பேசினேன், அவரே சொன்னார் என்கிட்ட நீங்க சொல்றதுதான் ரொம்ப அழகா இருக்கு, அவரை ஸ்மார்த்தார் அவர்,
நீங்க சொல்றதுதான் சுவாமி ரொம்ப அழகா இருக்கு, உங்க சித்தாந்தம் சொல்றதுதான் ரொம்ப அழகு, இது ரொம்ப நீச்சமா இருக்கு, அவன் சொல்றது நல்லாவே இல்லை அப்படின்ட்டாரு. அதனால இது கோபம். அதே ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த விஷயத்தை வெள்ளூர் அம்மாள் சதஸ் வெள்ளூர் சதஸ்ல விஞ்ஞாபிச்சுட்டு இருக்கேன். இந்த கத்தியாசத்துக்கு அர்த்தம் 6 ஸ்லோகங்களை அப்பெல்லாம் எல்லாம் ரொம்ப பண்ணிட்டேன், இப்ப எல்லாம் மறந்து கொடுத்து அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த 5வது ஸ்லோகம் இது கஷ்ட ஜல்பதின்னு. அப்ப கருணாராஜா சுவாமி திருத்தோப்பினார் ஸ்ரீநிதி சுவாமி மகாபண்டிதர் மகாராசுகவி அந்த மகான் நிறைவு அவங்க காதை குத்துட்டேன். அந்த ஸ்லோகத்தை சொல்லாத அந்த ஸ்லோகத்தை சொன்னார் நாராயணன் என்னை வாப்பான்னு கூப்பிடுறேன். அவ்வளோ ஆசை என்கிட்ட சொல்லி, நான் சின்ன பையன் அப்போ, இப்பவும் எல்லா விதத்திலும் சின்னவன் தான், எப்படியாவது கொஞ்சம் வயசு எடுத்து அப்போ அப்படி இல்லை, அப்பெல்லாம் 25 வயசும் 30 வயசும் இருக்கும். அந்த சமயத்தில் அப்படி சொல்லச்ச அந்த ஸ்லோகத்தை சொல்லாதே சொல்லாதே நாராயணா நீ வேண்டாம், நான் காதை புத்தி கூட்டேன் அப்படின்ட்டு. இல்லை பத்தசார மாசே அம்மா ஸ்லோக மாசேன்னு அம்மா ஸ்லோகமாக இருந்தால் கூட சரி, அது பெருமானுடைய சோபையை அசிங்கப்படுத்துற ஸ்லோகம், அதை சொல்லாதேன்னு. அதனால எனது உண்மை கண்ணியம் உண்மத்தை கீதம் இது அப்படியே அதை படிக்கவே கூடாது, எனக்கே தள்ளணும் தள்ளணும். அது அவளுடைய சித்தாந்தம் ரொம்ப மோசமானது, அப்படியே சித்தாந்தம் ஆலோசிக்க கூடாது, அவை தள்ளணும் அவ அப்படின்னு. அந்த மாதிரியாக அவ பட்சம் சுவாமி சாச்சார். அதனால நம்ம ஆச்சாரியாளுக்கு அவ கண்டனம் ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதனால தகராதிகரணத்திலேயே இதை கண்டனம் பண்ணி எடுத்து அப்படி கண்டனம் பண்ண விஷயத்த திருப்பி எதுக்கு சாக்கிறார், அதை வந்து சூத்திரக்காரர் சொல்ல வேண்டாமே. இந்த மாதிரி சொன்னாக்கா விபரீதம் எல்லாம் அர்த்தம் வருது. அதாவது போன வச்சு தோஷம் பெரிய சாஸ்திரக்காரரான வியாசரத்தை சொல்லலாமா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு பதில் சொல்றார். நீ சொல்றது ரொம்ப சரி, அது அத்தனையும் அப்பவே கண்டனம் பண்ணியாச்சு, நகராதி கிரணத்திலேயே கண்டனம் பண்ணியாச்சு. ஆனா நகராதி கிரணத்தை மாதிரி கண்டனம் பண்ணா கூட கொஞ்சம் கொஞ்சம் யுக்திகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், யுக்தி சேஷம் இருக்கலாம், அந்த மீதி எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அதை வச்சு திருப்பி அவ நம்ம பேர்ல பாஞ்சிடுவா, அந்த மாதிரி பாயக்கூடாது. அந்த சுந்தரகாண்டத்துல அனுமான் சொல்ற அஸ்வகுமாரனோட யுத்தம் பண்றேன், அஸ்வகுமாரன் வதம் பண்ணணும், அவனுடைய யுத்தத்தை ரசிக்கிறார் இவர் மகாவீரன். மகாவீரன் எதிரியனுடைய வீரத்தை இன்னைக்கும் கொண்டாடணும், எதிரியனுடைய வீரத்தை கொண்டாடணும். அடியன் அனுபவிச்சிருக்கேன், அடியன் சின்ன பையன், 25-26 வயசுல அடியன் விஷயம் சொல்லிருக்கேன். அந்த சமயத்துல சில கேள்விகள்லாம் அடியனை கேட்கச்சு அடியன் பதில் சொல்லிச்சுலாம். அப்போ ஏஎஸ் வரதாச்சார சுவாமி நாவல்பாக வரதாச்சார சுவாமி அவெல்லாம் அனுபவிச்சு என்ன சொல்ற சமாதானம் அப்படின்வா. அடியனையே சொன்னாக்கா வாசுதேவாச்சார் தேவநாதாச்சார் தவணீதராச்சார்லாம் இன்னும் எவ்வளவு கொண்டாடுவா, அந்த மாதிரி வைபவம் அவ்வளவு சேஷம். அந்த மாதிரி ஒரு நம்மளை எதிர்த்து நிக்கிறவா, நம்மளை எதிர்த்து நிக்கிறவா அவன் வந்து என்ன விசேஷமா சொன்னான்னு வச்சுக்கோங்க, அதை கொண்டாடணும், யுத்தம் பண்ணா கொண்டாடணும். அனுமான ராவணன் ஓங்கி குத்துறான், அனுமான் ஆடுறார் அப்படியே, அடுத்த நிமிஷம் அனுமான் ஓங்கி குத்துறார் ராவணன, அப்படியே கலங்கி போயிட்டான் ராவணன் அவ்வளவு அடி. அந்த சமயத்துல ராவணன் சொல்றான், ஸ்லாகனி யோகி மேரிப்பு, என்னை இப்படி அடித்து நான் கலங்கடிச்சுட்டே என்னுடைய விரோதி மேரிப்பு, என்னுடைய விரோதி ஸ்லாகனியா, ரொம்ப ஸ்லாகிக்கத்துடன் தவன். அப்ப அனுமார் சொல்ற இன்னொரு குத்து என்ன குத்து, நீ குத்தின வேகத்துல திருப்பி ஒரு இன்னொரு குத்து குத்துறேன், நீ பிராணனையே விட்டு போயிடணும் நீ அப்படிங்கிறார். எதுக்கு சொல்றேன்னா இந்த மாதிரியாக ஸ்லாகிக்கணும். அனுமார் அக்ஷகுமாரன் யுத்தம் பண்ணத்து ஸ்லாகிக்கிறார். அப்ப சொல்றார் ஒரு வார்த்தை, ரணசேஷமோ அக்னிசேஷமோ சத்ரு சேஷமோ வைக்கக்கூடாது. கடன் வந்து கொஞ்சம் விட்டோம்னாக்கா வட்டி போட்டுட்டே போகும்,
குட்டி போட்டுட்டே போயிடும். குட்டி போட்டுட்டே போச்சுன்னாக்கா நமக்கு என்ன ஆகும், குட்டி போட்டுட்டே போச்சுன்னாக்கா நமக்கு வட்டி அதிகமாக போய் ரொம்ப கஷ்டப்படுவோம். கணதேசம் வைக்கக்கூடாது, அக்னி சேஷம் வைக்கக்கூடாது, அக்னியை பூர்த்தியாக அணைச்சிடணும். இல்லாத போனாக்கா அதுவும் விபரீதத்தை கொடுத்துடும். அதே மாதிரி சத்ரு சேஷம் வைக்கக்கூடாது, ஒரு சத்ருவை விட்டா கூட அவன் நிறைய பேரை இது பண்ணிடுவான். பாரதத்தில் இந்த இவர் இருக்கிற பரசுராமர் இருபத்தோரு தலைமுறை க்ஷத்ரியால கொண்டு கொண்டு ஒரு கொலை நிறைய ரத்தத்தை தேக்கி வச்சு அதில் தன்னுடைய தகப்பனார் ஜமதக்னி முனிவர் அவருக்கு தகப்பனம் பண்ணேனான். அந்த மாதிரி பண்ணச்ச அப்போ ராஜ்யமே இல்லை. அப்போ காசிய பிரஜாபதி போய் அவர் கேட்கிறார், உங்க ராஜ்யத்தை தான் எனக்கு கொடுக்கும் அப்படின்ட்டு. பரதுனா அவங்க கொடுத்துட்ட உடனே என் ராஜ்யத்தை தான் கொடுத்துட்டாரு, என் ராஜ்யம் நீங்க இங்க இருக்கக்கூடாது, நான் இங்க போயிடும் அப்படின்றார். அவர் யார் ராஜான்னு பார்த்தாக்கா சில பேர் காப்பாத்திட்டார், க்ஷத்ரியாவது சில பேர் காப்பாத்திட்டார், குழந்தைகளை காப்பாத்தி வளர்த்தார். யாருக்கும் பரதுனாமருக்கே தெரியாம அவன் எல்லாம் தான் வந்து திருப்பி ராஜாவா வந்துட்டார். அதனால சத்ருதை எடுத்து வைக்கக்கூடாது. அவர் கணக்க க்ஷத்ரியாவை நிர்மூலமாக்கின்றனாக்கா க்ஷத்ரிய வம்சமே இருந்தெல்லாம் பிறக்கும். அதனால சத்ரு சேஷம் வைக்கக்கூடாது அப்படின்னா தர்மசாஸ்திரம் சொல்றது, அனுமான் சொல்றாரு. அதனால இங்க வந்து இந்த யோமாத்தீதவாதி இருக்கான் பாருங்கோ, அவன் நிறைய நம்மளை சொல்லி கேட்பான், ஒரு யுக்தியை விட்டா கூட நம்மளை படிச்சிருவான். அதனால அவன் யுக்தியை வச்சு நம்மளை கேள்வி கேட்டுருவான். அதனால நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது. அவன் அது கோதரம் அவனை நல்லா அடிச்சு விடணும். சரி, நீ சொன்ன மாதிரி அங்க பண்ணி இப்ப இங்க என்னதான் யுக்தி வச்சிருக்கான் அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கும் சமாதானம் சாய்க்கிறேன். என்ன அப்படின்னாக்கா நாம என்ன சொல்றோம், அபின்ன நிமித்த உபாதானவாதிகள் நாம, அபின்ன நிமித்த உபாதான் பரமாத்மாவே எம்பெருமானே உபாதான காரணம், எம்பெருமானே நிமித்த காரணம் அப்படின்னு நாம சொல்றோம். எம்பெருமானே உபாதான காரணம், எம்பெருமானே நிமித்த காரணம், அதை தவிர்த்து வேற யாருமே கிடையாது. லோகத்தில் இருக்கே, லோகத்தில் வந்து மண்ணு உபாதான காரணம் கடத்தி, அதே மாதிரி நிமித்த காரணம் கொசவன் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி லோகத்தில் இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும், லோகத்தில் இருக்கிற மாதிரி தான் பார்க்கணும் இந்த காரணத்துவத்தை அப்படின்னு சொல்றோம். நையாயிகன் வாங்கலாம், அதுக்கு கண்டனம் தப்பு. லோகத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தேன்னாக்கா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு சர்வஜ்ஞனா இருக்கணும். கர்த்தா நீ சொல்ற குடாலன் இருக்கானே அவன் சர்வஜ்ஞன் இல்லையே, அவன் சர்வஜ்ஞனே கிடையாது, அவன் கிஞ்சித்தியன். அவனை வச்சு எப்படி பண்றது, அவனை வச்சு பண்ணக்கூடாது. அதை பார்த்து லோகத்தை வச்சு பார்த்தோம்னாக்கா லோகத்துல யாருமே சர்வஜ்ஞன் கிடையாது, எல்லாரும் கிஞ்சித்தியான் தான், அதையும் கூடயும் தெரிஞ்சுட்டு வரணும். பூர்ணமான ஞானம்ன்றது யாருக்கும் கிடையாது. அப்படி இருக்கச்ச வந்து எப்படி இங்க இந்த லோகத்தை சிருஷ்டிக்க முடியும். அதனால அதற்காக பதில் சொல்லிட்டார் பாஷ்யக்காரர் சுபபிரகாசியாச்சாரம் தைக்கிறார். என்ன அப்படின்னாக்கா, அதாவது ஏன் அச்சேதனமான மண்ணு நிமித்த காரணமா ஆகல, ஏன் நிமித்த காரணமான குலாலன் உபாதான காரணமா ஏன் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு அழகா சமாதானம் சாச்சிருக்காரு பாஷ்யக்காரர். என்ன சாச்சியார் அப்படின்னாக்கா, வந்து அச்சேதனமான மண்ணுக்கு ஞானம் இல்லை, ஞானம் இருந்தால்தான் நிமித்த காரணமா இருக்க முடியும். ஒரு வஸ்துவை பண்ணணும்னாக்கா அதுக்கு ஞானம் வேணும், மண்ணுக்கு ஞானம் இல்லை. அதனால அச்சேதனமானது நிமித்த காரணமாக ஆக மாட்டாது. உபாதான காரணமா இருக்கணும்னாக்கா அதுக்கு சர்வசக்தியா இருக்கும், சர்வசக்தனா இருக்கணும், எம்பெருமான் சர்வசக்தன். ஆனால் இவருக்கான இந்த குலாலன் அவனும் சர்வசக்தன் அல்ல, அவன் ஏதோ அல்பசக்தி தான் அவனுக்கு இருக்கு. அதனால அல்பசக்தி இருக்கிறதுனால அவனை ஏற்க முடியாது.
அவனை ஏத்துக்க முடியாது. அல்பசக்தி நான் போயிடுவேன், அவனை வந்து உபாதான காரணமா அவனால இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சமா மாறணும்னு பிரபஞ்சமா பரிணமிக்கணும், எல்லாத்துக்கும் அந்தரியாமையா போகணும், அது சாதாரண ஜீவனால பண்ண முடியாது. அதனால உபாதான காரணமா ஆகல. ஆனா கடமை அவனால மாற முடியாது, கடமான மாற முடியாது, நிமித்த நிமித்த காரணமான குளாரனால. அதே மண்ணால உபாத நிமித்த காரணமா மாற முடியாது. ஏன்னாக்கா அதுக்கு ஞானம் இல்லை. அதனால அங்க அது மாதிரி இல்லை லோகத்துல. ஆனா இந்த உபரிடத்துல சொல்லப்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு சர்வஜன் சர்வசக்தன் ரெண்டுமே இருக்கு. அங்க எப்படி சொல்லச்சராட்சி சக்தி நிதெய்வ சூரியதே சுவாபாவிக்கு ஞான பல கிரியாச்ச அப்படின்னு கேட்டேன். அதனால இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லிருக்கோம், பரமாத்மாவே நிமித்த காரணம், பரமாத்மாவே உபாதான காரணம் அப்படின்னு நாம வச்சுருக்கோம். இந்த வியோமாதீதவாதி என்ன சொல்றான், நீ சொல்ற எம்பெருமானையும் ஒத்துக்கிறேன், அந்த எம்பெருமான் உபாதான காரணமா நின்று போட்டோம். நாங்க சொல்ற வியோமாதீதன் இருக்கானே எம்பெருமான காரணம் வேறுபட்டவன், அவனுக்கானே அவன் மேல இருக்கிறவன், அவன் நிமித்த காரணமா இருக்கட்டும். ஒருத்தன் உபாதான காரணம், ஒருத்தன் நிமித்த காரணம், 50-50 அவனை பிரிச்சுக்கலாமே அப்படின்னு நான் அதை ஒத்துக்கல. நம்ம சூத்திரக்காரர் அதை ஒத்துக்கல. இந்த மாதிரி அவன் சொல்றானே, இந்த மாதிரி யுக்திவாதம்லாம் வா பண்ணுவான். அப்படி பண்ணுவானெல்லாம் தகராதிகரணத்துல கண்டனம் பண்ணியாச்சு. இப்ப என்னன்னாக்கா இந்த மாதிரி அவன் தலையெடுக்கவே கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேள்வி எல்லாம் கேட்டா கூட அதெல்லாம் சரியில்லை, அதை ஒத்துக்க கூடாது. அதனால அதை தள்ளிடணும். ஆகவே அவளை நிர்மூலம் வேறோட அவளை அர்த்தம் சொல்லிடணும். அதுக்கோசரம் இந்த அதிகரணம் வந்தது. இப்படி அவளை வேறோட அவளை தள்ளிட்டோம்னாக்கா திருப்பி எழுந்திருக்க மாட்டோம். ஏன்னா சாங்கிய பக்ஷம்லாம் இருக்கு, முதல் அத்தியாயத்தோட கண்டனம் பண்ற, ரெண்டாம் அத்தியாயம் முதல் பாதத்தோட கண்டனம் பண்ற. ஆனா ரெண்டாம் அத்தியாயம் ரெண்டாவது பாதத்துலதான் ஒவ்வொரு மதமா எடுத்துட்டு, முதல்ல சாங்கிய மதம், ரெண்டாவது மதம் வைசேஷிகன், மூணாவது பௌத்தன், மூணு நாலு அஞ்சு மூணு அதிகரணங்கள், அதுல மூணு நாலு பௌத்தாலையும் கண்டனம் பண்ற, வைபாஷிகன், பௌத்தராத்திகன், யோகாச்சாரன், அது மாதிரி மாத்தியனகன், அதுக்கப்புறம் ஜெயினன், அதுக்கப்புறம் பாசுபதன், எல்லாரையும் கண்டனம் பண்ணிட்டு ஏழு அதிகரணங்கள்னால அதுக்கப்புறம் நம்முடைய பாஞ்சராத்திரத்தினுடைய பிராமணியத்தை சாதிக்க. இப்ப இந்த ஏழும் பன்னெண்டுனால என்ன எடுத்தோ, அவ பக்ஷம் நிர்மூலமாக்கப்பட்டது. இன்னொன்னு ஒண்ணு அங்கே சாய்க்கிறார் பாஷ்யக்காரர், நான் கணக்க இதை பண்ணலைன்னாக்கா, சூத்திரக்காரர் கணக்க இது மாதிரி பண்ணலைன்னாக்கா அப்ப என்ன ஆகும் தெரியும், முடியும். அவ கூட சொற்காரி வாதம்னு ஒத்துட்டு இருக்கா, சில பேர் ஈஸ்வரன் ஒத்துட்டு இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த வைதிக பட்சத்துல அவ கூட ஒத்துட்டு இருக்காரு சொற்காரி வாதம், அதையே நாம பார்க்கலாமே அப்படின்னு. நம்ம வைதிக மதம் சனாதன மதமான இந்த வேதாந்தம் இருக்க, வேதாந்தத்துல உற்சாகம் இல்லாம சிரத்தை இல்லாம அந்த மதத்துக்கு அவ சிரத்தையோட அங்க போடுவா. என்ன மதம், சாங்கிய மதம், பிராணிகள் எல்லாம் அந்த மாதிரி போனாக்கா அது தோஷம் இல்லையா? நல்ல வம்சத்துல பிறந்து நல்ல வேதாத்தியாக அறிந்து நல்ல வேதாந்தியா இருக்கிறவனுக்கு நம்ம மாதிரி அல்ப விஷயங்கள் எல்லாம் ஞானத்தை இருக்கக்கூடாது. நம்ம சித்தாந்தம் தான் சரி அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தால்தான் எல்லாம் சித்திக்கும், அது இருந்தாதான் எல்லாம் சித்திக்கும். அதனால இந்த அதிகரணம் சொன்னதுனால நமக்கு நல்ல திடமான ஞானம் வரும், நல்ல திடமான ஞானம் வரும். அப்போ யோமாதீத வாதத்துல கூட கொஞ்சம் புத்தி போயிடும், அதனால போகக்கூடாது. அப்படியே இந்த வாதம் தான் சரியோ அப்படின்னு கேள்வி வந்துடும், அது மாதிரியும் போகக்கூடாது. அது மாதிரி வேற இருக்கணும், அவன் அப்படியே பிடுங்கி போத்துடணும் அவளுடைய மதத்தையே. அப்படி பண்ணிவிட்டோம்னாக்கா இது ரொம்ப விசேஷமானதாக ஆகிடும். அதனாலதான் என்னென்ன எப்படி இப்படிதான் கேள்வி வரும்னுட்டு சூனா ஞான நியாயம்னு சொன்னோம். இது ரெண்டாவது அத்தியாயம் ஆரம்பத்திலே பார்த்துருக்க, ஒரு அந்த காலம் நடக்கிற கல்யாணம் காத்து வச்சு
அழகா பந்தக அணுகுவோம், நட்சத்திரம் ஆட்டி பார்ப்போம், அது நிற்கும். ஆனாலும் கூட நம்ம குழந்தைகள்லாம் பந்த பந்தல் போடுவா, ஆத்துல ஆத்துல கல்யாணம், இப்பெல்லாம் அது மாதிரி பந்தல் போடுறதே இல்லை, பெருசா பந்தல் போட்டுப்பா. பந்தல் போட்டானாக்கா நிறைய கொம்பு நட்டு வச்சிருப்பா, அதுலதான் அந்த அந்த விளையாட்டு அந்த கம்பத்தை கூட குச்சுண்டு அங்கே இங்கே ஓடி ஓடி விளையாடுற பசங்க. இதை அது நம்ம பசங்களும் சும்மா இல்லை, ஆம்பளையோ பொம்பளையோ சின்ன பசங்க தானே ஆட்டம் பிடிச்சி. அதனால பெரியவா என்ன பண்ணுவாங்கனாக்கா இது விழக்கூடாது, அது பயனாளர் வண்டி வரையும் அது நல்லா இருக்கும். அதனால இவன் என்ன பண்ணுவான்னாக்கா முதல்ல நட்டுடுவா, மண்ணை போட்டு இது பண்ணிடுவா, கொஞ்சம் ஆட்டுவா, ஆட்டுட்டு திருப்பி கல்லுகள்லாம் போடுவா, போட்டு திருப்பி ஆட்டி பார்ப்பா, திருப்பி கல்ல போடுவா, இந்த மாதிரி ஆட்டி 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 பார்த்து ஸ்திரமா நின்றோம், அசக்கவே முடியாது, அந்த மாதிரி ஆயிடும். அதுக்கு தான் சூனானிக்கணும், சூனத்தை எப்படி உள்ள போட்டு நின்று ஆட்டி செட்டு செட்டு நின்னா நிறுத்துவாங்களோ அந்த மாதிரி. அது மாதிரி நம்ம வேதாந்தத்துக்கு எப்படி எப்படிலாம் ஆக்ஷேபம் வரும், எப்படி எப்படிலாம் குறுக்கு புத்தியோட கேள்வி கேட்பா, அத்தனையும் நாம் அடிக்கணும். அதுக்கோசரம் இந்த அதிகாரம் வந்தது. இந்த வியமாத்திதவாதியோ அத்வைதவாதியோ அவன் எல்லாரையும் கண்டனம் பண்ணிட்டோம்னாக்கா அப்பதான் நமக்கு நிம்மதியா நம்ம சித்தாந்தம் சித்திக்கும். அதுக்கோசரம் தான் இந்த அதிகாரமே வந்தது, வியர்த்தம் இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சகிக்கிறேன். நன்வா காசோ குணாத்யை அரயிதி தஹராதி கிரியாயாம் புரோக்தம் தஸ்மாத் நான்யார்த்த சங்கேதி அதிகரணமிதம் நோத்தி ஹேதேதி சென்ன வ்யோமாதீதம் நிமித்தம் தஹரமிதம் உபாதானமிச்சு உக்ரணம் தஹ பூர்வம் க்ஷிப்தாஹ பிரசங்காத் புனரபி கமிதாஹ சின்ன மூலத்துவமத்ர. நனு கேள்வி ஆக்ஷேபிக்கிறதுன்னு அர்த்தம், ஆக்ஷேபிக்கிறார் புறா முன்னாடி. முன்னாடி என்ன நடத்தும், முதல் அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல தஹராதிக்கிரியாயம் தஹராதிகரணத்துல அந்த அதிகரணத்துல குணாத்யை ஆகாசா பரஹம் அங்க குணங்கள் அபரதாத்வாதி குணங்கள் சர்வாதார்த்தம் சர்வசேதுத்வம் சர்வ விதரணத்துவம் அந்த மாதிரி பிரம்மசப்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுட்டு குணாத்யை ஆகாசா பரஹ பரதேவத்தை பரமாத்மா இது உத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு, நிர்ணயம் பண்ணியாச்சு. தஸ்மா தஸ்மா அந்த காரணத்தினால அந்யார்த்த சங்கான்னு வேற ஏதாவது ஒன்று ஒருத்தன் பரமாத்மாவா இருப்பானா, பரமாத்மாவை காட்டிலும் எதிரீத்தமாக தப்பானா, நாங்கள் சொல்ற பரமாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவன் ஒருத்தான் இந்த கிண்டல் பண்ணுவான். பழைய பரமசிவன் புது பரமசிவன்லாம் கிண்டல் பண்ணுவான். அந்த மாதிரி யாராவது எதிரீத்தமாக இருப்பானா அப்படின்னு சங்கையே இல்லையே, ஆட்சேபமே வராதே, ஏற்கனவே சொல்லியாச்சு. அதனால அந்யாத்த சங்கா என்ன வேற யாருமே இங்க இல்லை அப்படின்றதுனால நே இது இடம் அதிகரணம் இந்த அதிகரணமானது என்ன உச்சிகேத்த இந்த மாதிரி கேள்வியே வராதே, இந்த ஆட்சேபமே வராதே, உச்சிகேத்த ஆட்சேபமே வராது. இது நீ சொல்றது தவறு, ஆட்சேபம் வரலாம். எப்படி ஆட்சேபம் வரும்னாக்கா ஏதோ புயுக்திகள் குறுக்கு புத்தினால அபத்தமா சில கேள்வி எல்லாம் கூட கேட்கலாமா, அந்த மாதிரி கேட்டாக்கா அதுக்கு பதில் சொல்லணும். நீ சொன்ன மாதிரி சரிதான், நகராதிகரணத்துல அதெல்லாம் சொல்லியாச்சு, முதல் அத்தியாயத்திலே சொல்லியாச்சு, ரெண்டாம் அத்தியாயத்துல சொல்லிருக்கோம், மூணாம் அத்தியாயத்துல சொல்லிட்டோம், எல்லாமே சொல்லியாச்சு. ஆனாலும் கூட அங்க என்ன பண்ற, தஹரமிதம் உபாதானம் நிமித்தம் வியோமாசீதம் இந்த தஹரம் எடுப்பார்க்கிறோம், அதாவது தஹராகாசன்ற பரமாத்மா அவன் உபாதான காரணமா இருக்கட்டும், நிமித்தமோ வியோமாசீதம் அதாவது தஹராகாசு காட்டுல மேல இருக்கக்கூடிய உத்தரான்னு சொல்றான் அவன் தான் நிமித்த காரணம் அப்படி. இது உத்கிரணன் தக அந்த மாதிரி சொல்றவா, அதுக்கு ரீச்சு அது மாதிரி பேசுறவா, உதந்தக உத்கிரணன் தக அது மாதிரி சொல்றவா பூர்வம் க்ஷிப்தாக அந்த அதிகரணத்திலாம் க்ஷிப்தாக நசிக்கப்பட்டார் கண்டிக்கப்பட்டார் அவர்கள்தான், அதனால சொல்லியாச்சு.
ஆனால் புனரபி திரும்பவும் அத்த இந்த அதிகரணத்துல பிரசங்காத் பிரசங்கம் பிரசங்கம்னா என்ன அர்த்தம்? ஒரு தொடர்பு. எதையோ உனக்கு சொன்னாக்கா ஏக சம்பந்தி ஞானம் அவர சம்பந்தி ஸ்மாரகம்ன்றார். ஒரு சம்பந்தம் ஒண்ணு வந்து நினைச்சுக்கோங்கப்பா, சமயம் யாரையா ஒருத்தர் பார்ப்போம், பார்த்த உடனே அவ சம்பந்தமான விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வந்துடும், அதுவரையும் ஞாபகம் வராது. அவனை பார்த்தாதான் அந்த ஞாபகம் எல்லாம் வரும். ஏக சம்பந்த ஞானம் அவர சம்பந்தி ஸ்மாரகம்ன்றார். அத மாதிரி இத வந்து நம்ம வித்யா பேதம் உண்டா இல்லையா அப்படின்னு தான் விசாரிக்கிறோம். இங்க பிரதானமான கருத்து என்ன? வித்யா பேதமா வித்யா பேதம் இல்லையா அப்படின்னு தான் இங்க கேள்வி. அதை பத்தி விசாரம் பண்ணிட்டு இருக்க, அதை பத்தி விசாரம் பண்ற சமயத்துல இங்க வந்து இங்க சந்தேகம் வந்துருச்சு. இத மாதிரி யாராவது அபத்தமா ஏதாவது கேட்டுருவாடும் அப்படின்னு. வித்யா பேதா பேத சிந்தை பண்ணினோன்னு என்ன அர்த்தம்? வித்யைக்கியம் தான். வித்யைக்கியம் சொல்லிட்டா என்ன ஆகும்? மூணு உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத்து, பிரகாரணிக உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து, இந்த மூணு வித்தியைகளும் சொல்லப்பட்ட வேற வித்யை ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? பரமாத்மா இங்க உபாசியம் ஒத்தம்தான், அவன் தகராகாசம் தான், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் தான் இங்க பாதிக்கப்படுகிறது. அது சத்துசங்கல்பத்தியத்தினுடைய விசேஷம்தான் சதசாரான். அதே பொறுமை. அதனால அதுவே இப்படி சொன்னதுனால வியோமாதீதவாதம் நிர்மூலமா படுத்துறது. அதனால வித்யா பேதாபேத சிந்தா இங்க பிரதானமா இருக்கு. பிரதானமா இருக்கிறது அதை சாதிச்சதுனாலேயே, வித்யைக்கியம் அப்படின்னு சாதிச்சதுனாலேயே அவ சொன்ன வியோமாதீதவாதம்னா எல்லாம் போயிடுது, எதுவும் நினைக்காது. அதனாலதான் இந்த அதிகரணம் வந்தது. பிரசங்காத்து சின்ன மூலத்தம் கவிதா, சின்ன மூலத்தம் வேறறுக்கப்பட்ட நிலையை அடைந்தார்கள். சின்ன மூலத்தம்ன வேறறுக்கப்பட்ட சின்னம்னா கட்டது, வேறறுக்கப்படுறது. மூலம்னா வேறு, மூலமானது அறுக்கப்பட்டது, அதை அடைஞ்சுட்டா. சின்ன மூலத்தம் கவிதா, அதாவது வேறே கிடையாது, அவர் சித்தாந்தம் நிற்கவே நிற்காது கவிதா. அதுதான் இங்க பிரயோஜனம். அப்படி பிரயோஜனம் இருக்கிறதுனால இந்த அதிகரணம் சொன்னதுனால பௌனருச்சம் வராது, பௌனருச்சம் வராது. அதனால இந்த இந்த வித்யைக்கியம் தான் இங்க சொல்லப்படுறது. அதனால அனைத்து விஞ்ஞான குணங்களும் உபாசிக்கப்பட வேண்டும். ஒரே வித்தியாசம் தான் உபாசிக்கணும் அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். இந்த ஸ்லோகத்தை பாருங்க. நன்வாகாசோ குணாத்யைஹி பரயதி தஹராதி க்ரியாயாம் புரோக்தம் தஸ்மாத் நான்யாத்த சங்கேதி அதிகரணமிதம் உபசிஹேதேதி சென்ன வ்யோமாதீதம் நிமித்தம் தஹரமிதம் உபாதானமித்த க்ருணந்தாஹ பூர்வம் க்ஷிப்தாஹ பிரசங்காத் புனரபி கமிதாஹ சின்னமூலத்தமத்ர அப்படின்னு தக்கிறார். இப்போ இதில் மூணு சூத்திரங்கள், அந்த மூணு சூத்திரங்களையும் இப்ப பார்த்துள்ளோம். முதல் சூத்திரம் காமாதி இதரத்திர தத்த ஆயதனாதித்ய. காமாதி, காமாதி என்ன? சத்தியகாமத்வாதிகள், ஏன்னா கல்யாணமான்கள், அதெல்லாம் சொல்லப்படுறதுனால காமாதி சத்தியகாமம் முதலான திருக்கல்யாணங்கள் அவைகள்லாம் இதரத்திர தத்திரத்த, அதாவது அந்த இந்த உபநிடத்தில் இருக்கு பாருங்கோ சாந்தோக உபநிடத்து என்ன, அது மாதிரி பிரகாரண உபநிடத்து என்ன, ரெண்டு இடத்துலையுமே காமாதி இதரத்திர அந்த இடத்துலையும் சரி இந்த இடத்துலையும் சரி. இதரத்திர அப்படின்னாக்கா பிரகாரண்யம், தத்திரத்தின் சாந்தோக்கியம், ரெண்டு இடத்துலையுமே காமாதி சத்தியகாமத்வாதிகள் அவைகள் தான் ரூபம். ஏன் குதக ஆயதனாதித்யா, ஆயதனம் அதாவது என்ன அர்த்தம்? இருப்பிடம், எல்லா இடத்துலையும் மிருதாரண்யம் சாந்தோக்கியம் வைத்திரியம் எல்லா இடத்துலையுமே ஹதய கோயில் தான் எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கான் இந்த வித்தியில, அது ஆயத்தனத்துவம். அதெல்லாம் சத்தியதங்கல்பத்தம் இருக்கு. அதே மாதிரி
சர்வாதாரத்வம், ஆன்யாதாரத்வம், அப்புறம் சர்வ சேதுத்வம், விதானத்வம், இப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம் இருக்கிறது ஆயுதனாதிக்கு அறிவித்ததுனால. அதனால பார்த்தோன்ன எல்லாம் எல்லா இடத்துலையும் சமானம். ஆகவே இங்க வந்து இந்த வித்தியா ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னான். இது சூத்திரார்த்தம். அதன் பிறகு மேல அவ அத்வைதிகள் கேட்கிறார், மேகநாஸ்தி கிஞ்சனன் இருக்கு, இங்க ஒண்ணுமே இல்லையே. பெருமாளுக்கு சயேஷ நேத்தி நேத்தி, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் இப்படிப்பட்ட குணங்களே உடையவன் இல்லை அப்படின்னு நாம கேள்வி இது இருக்கு. உடனே வாக்கியம் பிரதானத்து. அதனால சர்வசிவாஜி சரஸ்ரீதானா உடனே கிடையாது. அதனால சகுணோபாசனம், நிர்குணோபாசனம் தான் பிரதானம். அதனால பிரம்மஸ்வரூபமே இல்லையே. அதனால இந்த இடத்துல மோட்சசாதன உபாசன ரூபம் இவைகள் இல்லை, மோட்சசாதனமே இல்லை அப்படின்னு கேட்டாக்கா அது தப்பு. ஆதராத்து அலோபக, ஆதராத்து அலோபம். என்ன ஆதராத்து? ஆதரமாக சொல்றது உபரணது என்ன நடத்தோ அப்படின்னா பசித்வாதிகள். இவைகள்லாம் நமக்கு தெரியாத விஷயங்கள், தெரியாத விஷயங்களை இந்த உபரணத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. தெரியாத விஷயத்தை சொல்லிட்டோ அதை வந்து அலோபம், அதை வந்து புதிலேயே பண்ணுமா? ஏன்னா அப்ராத்தேக சாஸ்திரம் அர்த்தம் நமக்கு தெரியாத உனக்கு சொல்லி கொடுத்துருந்ததுனாக்கா சாஸ்திரம் அது பிரயோஜனமா, சாஸ்திரத்துக்கு பிரயோஜனமே அதான், நமக்கு தெரியாத சொல்லி கொடுக்கணும். அப்பதான் இது வந்து இதுவே விசேஷம். அதனால இங்க வந்து இந்த குணங்கள்லாம் பிரம்ம குணங்கள் தான், நிர்குணம்னு சொல்லக்கூடாது. நமக்கு தெரியாத விஷயத்தை உபதேசிக்கிறது, தெரியாத விஷயத்தை உபதேசிக்கச்ச இத வந்து நிர்குணம் எப்படி சொல்றது? ஆதரா, ஆதரத்தோடு நமக்கு சொல்றது. அசித்வாதிகள்னா அதுவும் ஸ்ருதியினாலேயே தெரிஞ்சுக்கக்கூடிய குணங்கள், அதை ஆதரவாக சொல்றது. அதனால அலோபம், இல்லைன்றது இல்லை இருக்குன்னு அர்த்தம். அப்படி வேதம் பிரதிபிக்கப்படலை, அதெல்லாம் நிஷேதிக்கப்படலை. அதனால எல்லாமே தான் இது நேக நானாஸ்தி கிஞ்சனை எழுந்துட்டு போடுறேன். என்ன அர்த்தம்? பகவானே எல்லாத்துக்கும் காரணம், அவனுடைய காரியங்கள் தான் இவைகள் தான். அதனால சர்வசரீரின் அர்த்தம். சர்வசரீரின் சொல்லச்ச இப்ப என் கண்ணு என் மூக்குன்னு சொல்றோம், என் கண்ணு என் காலை என் கை என் மூக்குன்னு. நான் நடந்து போனேன்னு என்ன சொல்றா? நாராயணானா அப்படின்னு சொல்றார். எல்லாம் ஒன்னும் செய்து என்னதான் சொல்றார், ஏன்னா நான் எல்லாத்துக்கும் நான் சரீரம், சரீரி எனக்கு என் உடம்புக்கெல்லாம் நான் தானே சரி, அதான் நாராயணவரம் என்றார், நாராயணவரம் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி இங்க சர்வ காரியமா எல்லா காரியங்களும் எம்பெருமானுக்கு சரீரமா இருக்கு. அதனால இவன் எல்லாம் பிரம்ம காரியம், அதனால அப்படி சொல்றதுனால தோஷம் இல்லை. உடனே ஒரு கேள்வி வந்தது, இல்ல கித்தலோக காமோ பவதி மாத்திரலோக காமோ பவதி சுழலோ நிறைய வருது வரத்தியா, இந்த மாதிரி கொஞ்சம் உடனடத்துல இப்ப இதெல்லாம் சாம்சாரிக்கப்படும் தானே? ஏன்னா அப்பா ஆசைப்படுறான் பிள்ளை ஆசைப்படுறான்னாக்கா அது மோஷப்படம் இல்லையே அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு சமன் சமாதானம். உபஸ்திதே மாத்திர தத்வஜனா, உபஸ்திதே உபஸ்தி உபன்னா சமீபம், ஸ்திதேனாக்கா சம்பத்தி, உபஸ்திதம்னாக்கா பெருமாள் அடையிறதுன்னு அர்த்தம், பிரம்மத்தினுடைய பக்கத்துல போய் சேர்ந்துள்ளது. அந்த மாதிரி சேர்ந்துட்டாக்கா அந்த காரணத்தினாலேயே, அத்த அந்த காரணத்தினாலேயே தத்வஜனா சாட்சாத் முக்தனவன், முக்தி அடைஞ்சவனுக்கு தான் இந்த பலனை சொல்றது. பித்ருலோக காமோ பாதி மாத்ருலோக காமோ பாதி இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிடுவாங்க. அதெல்லாம் சொல்றது என்ன காரணம்? எம்பெருமான் நம்ம மோட்சத்தை கொடுத்துட்டோம், எம்பெருமான் நமக்கு அவன் அடைஞ்சிட்டோம். அவன் அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம பாபங்கள்லாம் படுத்து கர்ம விஷயத்தை இல்லை. அதனால நமக்கு இந்த பித்ருலோக காமாதிகள்லாம் நமக்கு மோட்ச பலனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? லீலாவை பத்தி நம்ம ஆசைப்படுறோம், அங்க போனோம்னு வச்சுக்கோங்கோ ஆசைப்படுவோம். அப்படி ஆசைப்பட்டால் ஆசைப்பட்டா கூட நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்தோம், ஒரு ப்ரமோஷன் கிடைச்சது, திருப்பி ப்ரமோஷன் கிடைச்ச உடனே பழைய ஆபீஸ்ல வந்து நம்ம எட்டி பார்ப்போமே எப்படி நடந்தது எப்படி நடக்கிறதுன்னு பார்ப்போம். அது பார்க்கச்ச நம்ம உட்காந்து சேரு நம்ம கையில் வந்து வாய்வா மேலே நம்ம வந்துட்டு வந்தோம் இப்படிலாம் நம்ம நினைச்சுப்போம். அதனால அது மாதிரி இது இவான் லோகான் காமான் நீ காமரோப்பியன் சஞ்சரன்
அவன் வந்து அங்கதான் இருந்தான். மோட்சம் மோட்சத்தை வந்துருச்சோ வந்துட்டா கூட அவளுக்கு என்னது அங்க போய் நின்னா அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்க வாழ்க்கை. அப்படி இதெல்லாம் ஆசை வந்ததுன்னா இந்த ஆசைகள்லாம் வந்ததுன்னாக்க வந்து பார்க்கலாம். அதனாலதான் சொல்றது சதத்த பரியேதி ஜக்ஷத்ரீடந்தவமானா நிறைய வாக்கியங்கள். அதனால தத் வச்சனா இந்த மாதிரி பித்ரலோக காமங்கள்னா சாம்சாரிக பலம் இல்லை மோஷ பலனே ஆசைப்பட்ட லீலாபூதியா பார்க்கலாம். எந்த லீலாபூதியா பார்க்கணும். நம்ம கர்மாவசியால இருந்து கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்ப எப்படி பார்க்கணும் லீலாபூதியா பார்க்கணும். லீலாபூதியா பார்க்கிற சமயத்துல நமக்கு ஆனந்தமா இருக்கும். அதனால அதுக்கோசம் இது சொல்றது. ஆகவே அப்டேட் பட்சம்ன்றது வராது, குண பிரமாவது வரவே வராது. அதுதான் ஆக இந்த மூணு சூத்திரத்தினால இது அத்தனையும் சித்தி ஆயிருக்கும். ஆகவே இந்த வித்தியைக்குன்னா இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பிரகாரணி உபநிடத்துல தைத்திரிய உபநிடத்துல சொல்லப்பட்ட வேற வித்தியை ஒரே வித்தியை அப்படின்றத இங்க சித்தாந்தம் பண்ணிட்டேன். இது இந்த அதிக சாதம் கவிதாக்கிருசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.